Hi guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம்ஸ். இது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். வாங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து மூணு டைப் இருக்குது. அது என்னென்னா, ஒன்று வந்து ஜமீன்தாரி, இன்னொன்று வந்து ரயோத்வரி, அப்புறம் மஹால்வரி. ஓகேங்களா? இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இது எங்கெங்கே அப்ளிகபிள் இருந்ததுன்னா, இந்த இந்தியா மேப்பில் பாருங்கள், அதை வந்து எம்ஜிஆர்னு ஞாபகிச்சிக்கோங்களேன். ஓகேங்களா? எம்னா மஹால்வரி, ஜி அது சேம் சேமாக இருக்கா, ஜி எம்ஜிஆர். ஓகேங்களா? எம்ஜிஆர் ஞாபகிச்சிக்கோங்க. ஸோ மஹால்வரி சிஸ்டம் வந்து மேலே இந்தியா டாப்பில் வந்து யூபி அண்டு பஞ்சாபில் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் கீழே பெங்கால், பீகார், ஒடிசாவில் வந்து ஜி வந்து ஜமீன்தார் சிஸ்டம் தான் பர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்றாங்க இன்னொரு பேர். ஓகேங்களா? ஸோ அதுக்கும் கீழே வந்து பாம்பே அண்ட் மெட்ராஸ். ஓகேங்களா? அங்கே வந்து ரயாத்வரி. ஓகேங்களா? எம்ஜிஆர் எங்கெங்க, இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அவங்க ஜமீன்தாரி சிஸ்டம் பற்றி பார்ப்போம். இது வந்து 1793 இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு இன்னொரு நேம் வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா? இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் வந்து லார்டு கார்ன்வாலிஸ். ஓகேங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ஜமீன் என்ன, நிலம். ஓகேங்களா? நிலத்தில் தான் கான்லாம் போடுவாங்க. கான்னா என்னது, சோளமெல்லாம் நிலத்தில் தான் விளைவிப்பாங்க, அந்த மாதிரி ஞாபகிச்சுவாங்க. இந்த ஜமீன் நிலம்ன்ற தெரியாதவங்க எப்படி ஈஸியாக ஞாபகிச்சிக்கலான்னா, தாரை ஜமீன் பெற ஒரு படம் வந்தது இல்லைங்களா அமெரிக்கா வந்து, அதுக்கு மீனிங் என்னென்னா, தாரைனா ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து நம்ம நிலத்தில் பூமியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஜமீன்னா நிலம், அதில் விளைக்கிறது தான் கான் அதான் சோளம். ஓகேங்களா? ஸோ ஜமீன்தாரி சிஸ்டம் இன்ட்ரொடியூஸ் பண்ணது கான் வாலிஸ், இந்த மாதிரி ஞாபகிச்சுவாங்க. இந்த சிஸ்டமில் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா, ஃபார்மர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு மேலே வந்து ஜமீன்தார் நடுவில் ஒருத்தர் இருப்பாங்க, அதுக்கு மேலே பிரிட்டிஷ் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டேக்ஸ் இதெல்லாம் வந்து ஃபார்மர்ஸ் வந்து ஜமீன்தாருக்கு கொடுக்கணும், ஜமீன்தார் வந்து பிரிட்டிஷ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஜமீன்தார் வந்து மிடில் மேன் மாதிரி இருந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் இதில் ஓனர்ஷிப் பார்த்திங்கன்னா ஜமீன்தார் தான் இருந்தாங்க, ஃபார்மர்ஸ் வந்து சும்மா வந்து கூலி வேலை பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க, அவங்க நிலமாக இருந்தால் கூட. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த பீரியடில் வந்து ஜமீன்தார்ஸ் எல்லாம் வந்து பயங்கர ஆட்டம் போட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அழிச்சிட்டாங்க. இது எங்கெங்கே இருந்ததுன்னா, பீகார், பெங்கால், ஒடிசா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அப்போயே சொன்னேன், எம்ஜிஆர் ஜீனா ஜி ஜமீன்தார். ஓகேங்களா? ஸோ நடுவில் வருது. ஓகேங்களா? இந்தியாவில் நடுவில் வருது. இப்போ இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து ரயாத்வாரி சிஸ்டம். ஓகேங்களா? இது வந்து 1820 பண்ணியிருக்காங்க. இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் வந்து லார்ட் மன்ரோ. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ரயோ மன்ரோவில் ரோ, பாருங்கள், ரயோ ரோ சேம் சேமாக இருக்குங்க இல்லையா, ரயோத்வாரியில் ரயோ, மன்ரோவில் ரோ, சேம் சேமாக இந்த மாதிரி ஞாபகம். இதில் வந்து மிடில் மேன்லாம் எதுவும் கிடையாதுங்க, டைரெக்டாக ஃபார்மர்ஸ் வந்து டைரெக்டாக பிரிட்டிஷுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? இதில் ஓனர்ஷிப் வந்து ஃபார்மர்ஸ்டர் தான் இருந்தது. இது எங்கே இருந்ததுன்னா, நம்ம பாம்பே, நம்ம மெட்ராஸில் எல்லாமே வந்து அதான் இருந்தது. ஓகேங்களா? இது எப்படி ஞாபகிக்கிறதுனா, எம்ஜிஆர் ஆர் வந்து ரயத்தோரி, எல்லாத்தோட கீழே இருக்குது இல்லைங்களா, எம்ஜிஆர். ஓகேங்களா? ஈஸியாக ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து மஹால்வாரி சிஸ்டம். இது வந்து 1833 பண்ணியிருக்காங்க. வில்லேஜஸ்க்கெல்லாம் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அலாட் பண்ணிட்டாங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அந்த வில்லேஜில் உள்ள ஃபார்மர்ஸ்டெல்லாம் கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷுக்கு கொடுத்துருவார். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் ஜமீன்தாரி சிஸ்டமுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இதில் வந்து ஃபார்மர்ஸ்ட்டை வந்து ஓனர்ஷிப் ரைட் இருந்தது, ஜமீன்தாரியில் வந்து ஜமீன்தார்ஸ்ட்டை வந்து ஓனர்ஷிப் ரைட் இருந்தது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இது எங்கே இருந்ததுன்னா, எம்ஜிஆர் எம் மேலே இருக்குது. ஓகேங்களா? எம் வந்து மேலே இருக்குது, அதனால் வந்து யூபி பஞ்சாபில் இந்த சிஸ்டம் வந்து இருந்திருக்கு. இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து வில்லியம் பென்டிக். இது எப்படி ஞாபகிக்கிறதுனா, படத்துலலாம் வில்லியம் பென்டிக்கில் வில்லியம்ன்றது வில்லன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ படத்துலலாம் வில்லன்லாம் பயங்கர பெரிய பெரிய மஹாலில் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நம்பியாரெலாம் பாருங்கள், பயங்கரமாக பழைய படத்துலலாம் பயங்கர பெரிய பெரிய மஹாலில் தான் இருப்பாங்க, அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. வில்லன் மஹால், மஹால்வாரி சிஸ்டம் வந்து வில்லியம் பென்டிக், அவ்வளோதான். சரி வாங்க, இப்போ வந்து கம்பேர் பண்ணி ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜமீன்தாரி, ரயோத்வாரி, மஹால்வாரி இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஜமீன்னா, ஜமீனில் தான் கான் விளைவிக்கும். ஓகேங்களா? லார்டு கார்ன்வாலிஸ். ரயோத்வாரி வந்து ரயோ மன்ரோ ரோ. ஓகேங்களா? மஹால்வாரி வந்து வில்லன் வந்து மஹாலாக தான் இருப்பாங்க, அந்த மாதிரி. இயர் வந்து 1793, 1820, 1833. ஓனர்ஷிப் ரைட் பார்த்தீங்கன்னா, ஜமீன்தாரி சிஸ்டமில் ஜமீன்தார்ஸ்டாக இருக்கும், இது ரெண்டில் வந்து ஃபார்மர்ஸ்டாக தான் இருக்கும். இது எங்கன்னா, எம்ஜிஆர் எம் வந்து மேலே இருக்கிறதுல வந்து மஹால்வாரி சிஸ்டம் வந்து மேலே யூபி அண்ட் பஞ்சாபு, அது கொஞ்சம் கீழே வந்து ஜினா இசட் ஜமீன்தாரி சிஸ்டம் வந்து, அது கீழே பெங்கால், பீகார், அதுக்கு கீழே வந்து ஆர் ஆர்னா ரயத்தோரி, ரயத்தோரி சிஸ்டம் வந்து பாம்பே அண்ட் மெட்ராஸ், அவ்வளோதான். சரி வாங்க, சில கொஷின்ஸ் பார்ப்போம். ஹூ இன்ட்ரோடியூஸ் ஜமீன்தாரி சிஸ்டம், ஜமீன்தார்னா கார்ன்வாலிஸ், ஆப்ஷன் சி. ஹூ இன்ட்ரோடியூஸ் மஹால்வாரி சிஸ்டம், மஹால்னா வில்லன் இருப்பாங்க, வில்லியம் பென்டிக், ஆப்ஷன் பி. வென் வாஸ் ராயத்வாரி சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ்டு, 1820, ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்றைக்கி.
நாங்கள் இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் செலக்ட் பண்ணி வீடியோ போட்டுட்டு வரோம். அந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லோரும் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய், டேக் கேர்.